விரைவில் கெட்டுப்போகும் சப்போட்டா பழங்களை பிஸ்கெட்டுகளாக தயாரித்து புதிய முயற்சி மேற்கொண்டுள்ளது குஜராத்தில் உள்ள நவ்சாரி வேளாண் பல்கலைக்கழகம். இந்த முயற்சியால் விவசாயிகளுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். குஜராத்தின் மேற்கு கடலோர பகுதியில் உள்ள நவ்சாரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 8000 ஹெக்டேரில் சுமார் 75,700 மெட்ரிக் டன் சப்போட்டா உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த பழங்கள் அனைத்தும் விற்பனைக்காக சூரத் நகருக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. சப்போட்டா பழங்கள் அதிகபட்சம் 5 நாட்கள் வரை மட்டுமே அழுகாமல் இருக்கும் என்பதால் விவசாயிகள் இழப்புகளை சந்தித்து வந்தனர். விளைவித்த சப்போட்டா பழங்களை முழுமையாக விற்பனை செய்வதென்பது விவசாயிகளுக்கு பெரும் சவாலாகவே இருந்தது. இந்நிலையில் சப்போட்டாவை பிஸ்கெட்டாக தயாரிக்க புதிய முயற்சியை முன்னெடுத்துள்ளது நவ்சாரி வேளாண் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள் ஆட்டா மாவுடன் சப்போட்டா பவுடரை கலந்து சப்போட்டா பிஸ்கெட்டை தயாரிக்கின்றனர். இந்த செய்முறை மிக எளிமையானதுதான் என கூறும் பேராசிரியர் ஜிலான் மயானி, சப்போட்டாவிலிருந்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டவும் இது மிகவும் உதவும் என்கிறார். சப்போட்டா பிஸ்கெட்டை உற்பத்தி செய்வதற்கு முன்னதாக முதலில் சப்போட்டா தூளை தயாரிக்க வேண்டும். சப்போட்டா பழங்களை கூழாக மாற்றி அவற்றை உலர்த்த வேண்டும். அதன் பிறகு காய்ந்த சப்போட்டா கூளை தூளாக மாற்றிய பிறகு அதில் ஆட்டாவை கலந்து சப்போட்டா பிஸ்கெட்டுகளாக தயாரிக்கப்படுகின்றன. குளிர்காலத்தில் 20 கிலோ சப்போட்டா பழங்களுக்கு 350 ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைக்கும் என்றும், கோடைக்காலத்தில் சப்போட்டா பழங்களின் விலை 150 ரூபாய்க்கும் கீழே குறைவதாக தெரிவிக்கும் நவ்சாரி வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், இந்த பதப்படுத்தும் முறை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக மட்டுமின்றி தங்களின் வருமானத்தை அதிகரிக்க பெரிதும் உதவும் என்றும் கூறுகின்றனர். நவ்சாரியில் உள்ள கர்சாத் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பிரசூல் பட்டேல் சப்போட்டா பிஸ்கெட் தயாரிப்பு குறித்து கூறுகையில், இந்த மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பத்தினால் சப்போட்டா விவசாயத்தில் தங்களின் வருவாய் அதிகரித்துள்ளதாக நிகழ்கிறார். தருண், News7 தமிழ் அக்ரி. மேலும் இதுபோன்ற விவசாயம் குறித்த பதிவுகளைக் காண News7 தமிழ் அக்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.